வணக்கம் வீரா ஸ்வைஸ்க்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்லிமெண்ட்டில் ஒரு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஒரு பில்லை, டேட்டா ப்ரைவசி லா. இது நீங்கள் நிறைய நேரம் இப்போ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எல்லாம் ஃபேஸ்புக் பார்த்துட்டுருக்கப்போ இல்லாட்டா ஏதாச்சும் அமேசானில் போய் ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்துக்கிட்டுருக்கப்போ எனக்கே அது இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துச்சு. ஒரு நாள் ஒரு செப்பல் வாங்கலான்னு போய் அமேசானில் ஒரு ப்ராடக்டை பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறமா நான் ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபேஸ்புக் பார்க்குறப்ப இந்த அமேசான்லேருந்து இந்த செப்பல்லாம் உங்களுக்கு நல்லது, இதெல்லாம் வாங்குங்க, இன்னும் நம்ம இங்கே தேடினா இங்கே வந்து இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறப்ப அப்போ தான் புரிஞ்சிச்சு இந்த டேட்டா ப்ரைவசின்னா என்னென்னா. நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கிலே வந்து நிறையா வந்து இந்த ஓ மை கார்டுன்னு ஒன்று இருக்கும், நான் இந்த 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பேன், தாடி வச்சா எப்படி இருப்பேன், நான் ராஜாவாக இருப்பேனா ராணியாக இருப்பேனா, இந்த மாதிரிலாம் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இது கேட்கும், ஐ அலவ் ஃபேஸ்புக் டு யூஸ் மை டேட்டா அப்படின்னா அது நம்ம எஸ்எம் போட்டுருவோம், ஏன்னா நம்ம போட்டாலாம் அழகாக வரப்போகுது அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இந்த டேட்டாலாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவாங்க, அவங்களுக்கு எங்கே வேணுமோ எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த டேட்டா ப்ரைவசி லான்னு கொண்டு வருது. இது ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்தீங்க, இஸ்ரேல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஏஜென்சி வந்து நம்ம நிறைய பேரோட பர்சனல் டேட்டா வாட்ஸ்அப் டேட்டாவை வந்து திருடிட்டாங்க, இது கவர்மெண்ட் சொல்லி தான் பண்ணாங்கன்னு ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு. பட் அது அப்படியே அடங்கி போச்சு. இது இந்த த்ரெட்டெல்லாம் இருக்கிறப்ப இந்த லா வர்றது ஒரு நல்லது தான். இது என்னென்னா நம்ம எங்கே சர்வீஸ் எது வாங்க போனாலும் சரி, நீங்கள் இப்போ ஃபாஸ்டேக் வாங்க போனால் கூட உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே வந்து நீங்கள் எங்கெங்கே போனீங்கன்னா எல்லாமே ட்ரேஸ் ஆகிடும். அதுக்காக இது கவர்மெண்ட் சைடில் இருந்தால் பரவாயில்ல, ப்ரைவேட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா ப்ரைவேட்டுக்கு போச்சுன்னா அவங்க வந்து உங்களோட டேட்டா எல்லாத்தையும் திருடி வைக்கிறாங்க. ஏன்னா பேங்க்கை பற்றி நிறையா விஷயங்கள் கூட உங்கள் டேட்டா பர்சனல் டேட்டாவில் இருக்கும். உங்கள் நீங்கள் நிறைய ஆப் யூஸ் பண்ணுறீங்க, பீம் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, எல்லா பேங்க்கோட ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து நீங்கள் இந்த பாஸ்வேர்டு பின்னு இதெல்லாம் வந்து வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வந்து அவங்க திருடிக்கிறாங்க, அந்த ஹேக்கர்ஸ் வந்து திருடிக்கிறாங்கன்றதுக்காக இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டேட்டா பைரசிலா அப்படின்னு ப்ரைவசிலா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, இதை வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இதில் எப்படின்னா பார்த்தீங்கன்னாங்க, கவர்மெண்ட்டு தான் வந்து மேக்சிமம் டேட்டா வச்சுருக்க ஒரு நிறுவனம், உங்களை பற்றி எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்கோம். இது வந்து கவர்மெண்ட்டை மாத்திரம் இதுலேருந்து எக்ஸம்ட் பண்ண போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து லா என்ஃபோர்சிங்க்கு வேணும், இது வந்து சிட்டிசன்ஸ்க்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறதுக்கு வேணும், அதனால் கவர்மெண்ட்டை மாத்திரம் எக்ஸம்ட் பண்ணணும் இதுலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டை மாத்திரம் எக்ஸம்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கோ எல்லாமே உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டியாதவங்கன்னு பிரிக்கிறதுக்கு, ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு நடுநிலைமயமே ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்பில் இருக்க முடியாது, அவங்களுக்கு நிறையா ப்ரெஷர் இருக்கும். வேண்டாதவங்களாம் பழி வாங்குறதுக்காக இது நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் டேட்டாங்கிறது வந்து இன்றைக்கி வந்து இப்போ ரிலையன்ஸ் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஆயில் இஸ் டேட்டான்னுன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு மணி இஸ் டேட்டா தான். இப்போ அந்த டேட்டாவை வந்து நீங்கள் காசு கொடுத்து ஃபோனில் போடுற டேட்டாவை அவங்க வந்து உங்களை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன், ஏன்னா ஒரு ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ போய் என்ரோல் பண்ணுறப்ப நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம், இது எல்லாமே அவங்களுக்கு போயிடும். நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, எங்கே போய் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லையா இல்லைன்னா எங்கே ஒரு புஸ்தகம் தேடினா கூட அது அவங்களுக்கு போயிடும். நீங்கள் அடுத்து பார்க்குறப்ப அதை பற்றி, இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு மெஷின் லேர்னிங் இதெல்லாம் வந்து இந்த வேலைகளை செய்யுது. அதனால் இந்த ப்ரைவசி டேட்டா ப்ரைவசி லா வந்து வர்றதுக்கு இப்போ செலக்ட் கமிட்டிக்கு போயிருக்கு. இதை பற்றி நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு சைட்டில் போய் பார்க்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த குக்கீஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு எலிமினேட் பண்ணி பண்ணாலும் இது வருது, அது வந்து கவர்மெண்ட் ரெக்டிஃபை பண்ணுமான்னு பார்ப்போம். ஆனால் இந்த எல்லா டேட்டாவும் கவர்மெண்ட் மாத்திரம் வச்சுக்கிட்டு அவங்க மாத்திரம் எல்லா வேலையும் பார்க்கணுன்றது ஒரு பயமான விஷயம்தான். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.